ஹலோ வணக்கம், வெல்கம் பேக் டு அவர் சேனல் சாண்டி மிஸ்ஸஸ் சனா. ஓகே, நானும் சும்மா ஒரு யூடியூப் சேனல் ஓபன் பண்ணி தண்டத்துக்கு நான் வச்சிருக்கேன். இது வரைக்கும் உருப்படியா எதுவுமே செஞ்சது கிடையாது. எனக்கு தெரிஞ்சு ஒரு 10 வீடியோ கிட்ட போட்டிருப்பேன் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அந்த 10 வீடியோவுமே சரியா வியூஸ் போகல. ஸோ அதனால அதுக்கப்புறமா எனக்கு இன்ட்ரெஸ்ட் வந்துட்டு சுத்தமா விட்டு போச்சு. அதனால நான் அப்படியே நடுவில் கொஞ்சம் அப்படியே விட்டுட்டேன். சரி, இதுக்கப்புறமா வந்துட்டு ஓகே, நம்ம எதுவும் உருப்படியா செய்யலைனாலும் அட்லீஸ்ட் சின்ன சின்னதாவதாச்சு நம்ம வந்து வீடியோவா போடலாம் அப்படின்ற ஒரு தாட் இப்ப எனக்கு வந்திருக்கு. ஸோ இனிமே வந்து கண்டினியூஸா வீடியோ போடலாம் அப்படின்ற ஒரு தாட்ல நான் இருக்கேன். உங்களுக்கு வந்து என்னோட வீடியோ பார்க்க பிடிச்சிருந்ததுன்னா எல்லாருமே சொல்ற மாதிரி லைக் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, இப்ப நம்ம வந்துட்டு வீடியோ கூட போயிடலாம். இப்ப நான் எதை பத்தி பேச போறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆஸ் யூஷுவல் ஸ்கின் பத்தி தான் நான் பேச போறேன். ஸ்கின்னுக்கு உபயோகப்பட்ட ஒரு திங்ஸ் பத்தி தான் இப்ப நான் பேச போறேன். மாய்ஸ்சரைசர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பாண்ட்ஸோட சூப்பர் லைட் ஜெல், இந்த மாய்ஸ்சரைசர் பத்தி தான் இப்ப நான் பேச போறேன். ஸோ இது வந்து ஒரு சூப்பர் டூப்பர் செம்ம ஒரு வர்த்தபிள் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா, முக்கியமா ட்ரை ஸ்கின் பீப்புளுக்கு அண்ட் என்ன மாதிரி வந்து ப்ராப்ளமேட்டிக் ஸ்கின், ஆயிலி ஸ்கின் இருக்கிற பீப்புளுக்குலாம் வந்து இது நிஜமாவே ரொம்ப ரொம்ப வர்த். இது வரைக்கும் யூஸ் பண்ணாதவங்க கண்டிப்பாக இதை வாங்கி யூஸ் பண்ணுங்கள். நிஜமாகவே நீங்கள் வந்துட்டு ஃபீல் பண்ண மாட்டீங்க ஏண்டா இதை வாங்கணும் அப்படின்லாம் நீங்கள் ஃபீல் பண்ணவே மாட்டீங்க. நிஜமாகவே இது வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது எனக்கும் அப்படி தான் ஒரு ரிசல்ட் கொடுத்துச்சு. என்ன மாதிரி ஸ்கின், இது நிறைய பேர் ரிவ்யூ கொடுத்துருக்காங்க, எல்லாருக்குமே தெரியும் இதை பற்றி. ஸோ என்ன மாதிரி ஸ்கின் இருக்கவங்களுக்கு எப்படி அப்படின்றத வந்துட்டு சில பேர் யோசிச்சு வாங்கலாமா வேணாமான்னு முடிவெடுத்திருப்பாங்க. என்னோட ஸ்கின் வந்து ஆயிலி ஸ்கின், சம்டைம்ஸ் வந்துட்டு நார்மலாக இருக்கும், சம்டைம்ஸ் ட்ரை அவுட் ஆகும், கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி சேஞ்ச் ஆகும். எல்லாரோட ஸ்கின்னும் அப்படி தான், கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி சேஞ்ச் ஆகும். ஓவரால் பார்த்தீங்கன்னா என்னோட ஸ்கின் வந்துட்டு காம்பினேஷன் ஸ்கின் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ எனக்கு இது என்னோட ஸ்கின்ல இது வந்து எப்படி ஒர்க் ஆகுது தெரிஞ்சுக்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. அதுவும் இல்லாமல் என்னோட ஸ்கின்னுக்கு நான் யூஸ் பண்ணுறதுக்கு நான் ரொம்பவே யோசிப்பேன். ஏன்னா எனக்கு பயங்கரமாக ஆக்னேஸ் வரும், நிறைய ப்ராப்ளம், நிறைய போர்ஸ் ப்ராப்ளம் இருக்குது. அதுக்கப்புறமா வந்துட்டு அடிக்கடி ஒரு மாதிரி இச்சிங்காக இருக்கும், சென்சிட்டிவ் ஆகிடும் சம்டைம்ஸ். ஸோ அதனால் வந்துட்டு நான் யோசிப்பேன், என்னடா இது, நம்ம ஸ்கின்னை கணிக்கவே முடியலையே, எது போட்டாலும் ப்ராப்ளம் ஆகுது அப்படின்ற மாதிரி நான் பயந்து தான் யூஸ் பண்ணுவேன். அது மாதிரி தான் இதையும் நான் வாங்கினேன். சின்னது தான் நான் வாங்கினேன், மினி பேக்கேஜ் தான் வாங்கினேன். எப்பவுமே நான் எந்த ப்ராடக்ட் வாங்கினாலும் மினி தான் வாங்குவேன். அது என்னோடய ஸ்கின்ல எப்படி ஒர்க் ஆகுது தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா தான் நான் பெரிய சைஸ் வாங்குவேன். ஸோ அந்த மாதிரி நினச்சி தான் இதை நான் வாங்கினேன். அவே பிடிச்சிருச்சு. ஃபர்ஸ்ட் டைம் யூசேஜ்லேயே வந்துட்டு எனக்கு நல்லா இருந்து, அடடா நல்லா இருக்கே அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அப்புறம் ஒரு 1 வீக் யூஸ் பண்ணேன், அதுக்கப்புறம் ஒரு 10 டேஸ் யூஸ் பண்ணேன். நிஜமாவே ரொம்பவே வர்த்து, இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து. என்னோடய ஸ்கின்ல எந்த ஒரு ப்ராப்ளமும் இது எனக்கு கொடுக்கல. போடும்போது ரொம்ப சாஃப்ட், நல்ல ஸ்மெல். ஸோ அதனால ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஸோ இது வந்து நான் என்ன யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூப்பர் லைட் ஜெல் ஆயில் ஃப்ரீ மாய்ஸ்சரைசர் தான் நான் யூஸ் பண்ணிட்டுருக்கேன். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் நான் ஸ்டிக்கி க்ளோயிங் ஸ்கின், ஹைலூரானிக் ஆசிட் ப்ளஸ் விட்டமின் இ, இந்த காம்பினேஷனில் தான் வந்துட்டு இந்த மாய்ஸ்சரைசர் வந்து வருது. இது நம்ம ஸ்கின்னுக்கு அப்படி என்ன கொடுக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹைலூரானிக் ஆசிடை பற்றி நான் சொல்லிடுறேன். இது வந்து ஒரு நல்ல மாய்ஸ்சர் வந்து நம்மளோட ஸ்கின்னுக்கு இது கொடுக்கும். இது வந்துட்டு ட்ரை ஸ்கின் பீப்புளுக்கு இது ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ ட்ரை ஸ்கின் பீப்புள் வந்து இதை கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள். அதுவும் இல்லாமல் நான் விட்டு எழுதி வச்சுருக்கேன், இதை பார்த்தே சொல்லிடுறேன். ட்ரை ஸ்கின்னுக்கு இது ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கப்புறமா வந்து ஃபைன் லைன்ஸ், ரிங்கிள்ஸ், இந்த மாதிரி ப்ராப்ளம்க்கெலாம் இந்த ஹைலூரானிக் ஆசிட் வந்து ரொம்பவே யூஸ் ஆகுது. அதுவும் இல்லாமல் ஹுண்ட் ஹீலிங்க்கு இது வந்து ரொம்ப யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லுவாங்க. அது எப்படி நம்ம எடுத்துக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா, நம்மளோட ஸ்கின்ல வந்துட்டு சில பேர் உடைச்சிருவாங்க, பிம்பிள் உடைச்சிருவாங்க, இல்லை கீறிடுவாங்க, சம் எதனா ஒன்று ஆகும், பிரேக் அவுட்ஸ் மாதிரி அந்த மாதிரி ஆகும், காயமாகற மாதிரி ஃபீல் ஆகும். அந்த மாதிரி இருக்க ஸ்கின்னுக்கெல்லாம் வந்துட்டு இதில் இருக்க இந்த ஹைலூரானிக் ஆசிட் வந்து நல்ல மாய்ஸ்சர் கொடுத்து நல்ல ஒரு ஹீலிங் ஒரு சென்சேஷனை வந்து இது கொடுக்கும். அண்ட் தென் அடுத்து இதில் என்ன இருக்குது பார்த்தீங்கன்னா, விட்டமின் இ இருக்குது. விட்டமின் இ பற்றி நான் ஆஸ் யூஷுவல் சொல்லவே தேவையில்ல, எல்லாருக்குமே ரொம்பவே நல்லா தெரியும். இருந்தாலும் நான் விட்டடிச்சு வைத்ததை உங்ககிட்ட ஒப்பிச்சிடுறேன். இது வந்து எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செல் ரீஜெனரேட் ஆகிறதுக்காக இது யூஸ் ஆகுது. அதுவும் இல்லாமல் இதில் ஆன்டி ஆக்சிடென்ட், ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டிஸ் வந்து இதில் நிறைய இருக்குது. ஆன்டி ஆக்சிடென்ட்னா என்ன அப்படின்றத நான் சொல்லிடுறேன். செல் டேமேஜ் ஆகாமல் இது பார்த்துப்போம். தமிழ் இதை வந்து ஆக்சிஜனேற்றம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வந்து இன்ஃப்ளமேஷன். இன்ஃப்ளமேஷன்னா என்னன்னா, அங்கங்கே வந்து பச்சை பச்சையாக சில பேருக்கு வந்து வீங்கிடும், தண்டு தண்டியாக ஆகிடும், பிம்பிள் இருக்கிற இடத்த சுற்றிலாம் ஒரு மாதிரி இன்ஃப்ளமேஷன் மாதிரி, ஸ்வெல்லிங் மாதிரி தெரியும். ஸோ அதெல்லாமே இது வந்துட்டு க்யூர் பண்ணுது. ஸோ அதே மாதிரி வந்துட்டு நம்மளோட ஸ்கின் வந்து பார்க்க ஒரு யங்கராக காட்டுறதுக்காக இந்த விட்டமின் இயை வந்துட்டு நிறைய பேர் யூஸ் பண்ணுவாங்க. இது மல்டிபிள் யூசேஜ்க்காக நிறைய பேர் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதுதான் ஹைலூரானிக் ஆசிட் வித் விட்டமின் இ காம்பினேஷனோட இந்த மாய்ஸ்சரைசர் வந்து நிஜமாவே சூப்பர் டூப்பர் வர்த்தபிள் ப்ராடக்ட்.
oily skin, dry skin, combination skin, maybe all type of skin வந்து இதை யூஸ் பண்ணலாம் நான் நினைக்கிறேன். ஏன்னா இது நிஜமா அவ்வளோ ஜென்டில், நம்மளோட ஸ்கின் மேலே அவ்வளோ சாஃப்ட் அண்ட் சஃபுல்லாக வந்துட்டு இது நல்லா ஒர்க் ஆகுது, சைட் எஃபெக்ட்ஸ் எதுவுமே கிடையாது. கண்டிப்பாக எல்லாருமே இதை நம்பி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அவ்வளோதான், இதுதான் என்னுடைய ரிவ்யூ. இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இது ஆல்மோஸ்ட் காலியாக போகுதுன்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக பெரிய டப் வாங்குவேன். ஓகே, என்னடா பிம்பிள் வந்திருக்கு அப்படின்றத நீங்கள் பார்க்குறீங்க. இது யூஸ் பண்ணுறதுனால தான் வந்துதான்ற மாதிரி நினைக்காதீங்க. இது வேறு கதை, அதை நான் அடுத்து வர போகிற வீடியோவில் நான் வந்து போடுறேன். அதுக்கப்புறமா இங்கே ஸ்கின்னு கூட பீல் ஆகிருக்கும், அதுவும் வந்துட்டு அதுவும் வேறு கதை. அதுவும் நான் வந்துட்டு உங்களுக்கு இங்கே வரப்போகிற வீடியோஸில் வந்துட்டு உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். இதால் எந்த ஒரு சைட் எஃபெக்டும் எனக்கு வரல. நிஜமாகவே இது ரொம்ப நல்லாயிருக்கு. வேணுன்றவங்க இதை வாங்கி யூஸ் பண்ணலாம், நம்பி யூஸ் பண்ணுங்கள். அவ்வளோதான், இதான் என்னோடய ரிவ்யூ. வீடியோவை நான் இதோட முடிச்சுக்கிறேன். பாய். பிடிச்சிருந்ததுன்னா இனிமேல் கண்டிப்பாக என்னோட வீடியோ பார்க்க ட்ரை பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.